சாஷிக், இந்த ரெகுலர் லெஃப்டி, இங்கே இருக்கிற லெஃப்டி. வணக்கம் சாஷிக். ஸோ நேற்று மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலையன்ஸ்னா முகேஷ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரிலையபிளாக ஒரு முகேஷ் நேற்று பார்த்தோம்ல லாஸ்ட் ஓவரில். அவருடைய போலிங் வந்து எனக்கு இப்போது ஆஃப்லேட் லாஸ்ட் ஓவர் போடுறவங்கலாம் பயங்கர வெறியாய் புல்லெல்லாம் உருவி உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் குடிப்பாங்கல்ல. பட் இவர் வந்து நார்மலாக, இவர் சந்தீப் சர்மாவாக இருக்கட்டும், அந்த குல்தீப் சென் இவங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்காங்க கடைசி ஓவர் போடும்போது. இது ஒரு ட்ரான்சிஷனாக எப்படி பார்க்குறீங்க? ஸோ அவர், நீங்கள் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா, யூஸ்வலாக அவர் தான் பெங்காலுக்கு வந்து அந்த லாஸ்ட் ஓவர் கடந்த ஒரு 3-4 இயர்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட ரோலே வந்து அந்த 18th over 20th over நல்லா போடணும் அப்படிங்கிறது தான். நிறைய மேட்சஸ் அவங்க அது பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்குது அந்த மாதிரி ஓவர்ஸ். ரைட். ஸோ பாலாஜி, இப்போ வந்து இந்த டீம்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் போகும்போது இந்த மென்டாரிங் சொல்லிட்டு இந்த சஞ்சய் பங்கார் எல்லாரும் இந்த பவுண்டரியில் பேசுறதுனால எல்லாரும் பயந்து இன்னர் சர்க்கிள் ஓடிடுறாங்க, இந்த பக்கம் நிற்க வேணான்ட்டு. இவ்வளோ எஸ்டீம்டாக இந்த லெவல் வந்திருக்காங்களே, அவங்களுக்கு பண்ணும்போது இவங்க உண்மையிலேயே இந்த மேட்சை வின் பண்ணணும்னு பண்ணுறாங்களா மென்டார்ஸ், இல்லை இந்த பப்ளிக் வியூவர்ஷிப் பயங்கரமாக இருக்கு நம்ம காட்டணும் நம்ம யாருன்றது பண்ணுறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்காது. பேசிக்கலி ஏன்னா நீங்கள் சஞ்சய் பங்கர்லாம் ரொம்ப குறைச்சல், இந்த ஆஷிஷ் நேரான்னு ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க, உள்ளே இருக்கிற ஃபீல்டரோட அவன் தான் நிறைய கிரவுண்டை சுற்றி சுற்றி எல்லாத்தையும் காதை கடிச்சுட்டே இருக்கான். ஆமாம் ஆமாம். சி, பட் என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து தே கேன் யூ கேன் பாஸ் சம் ஃபைனல் பாயிண்ட்ஸ் ஒன்லி. ஆமாம். நீ வந்து இந்த லென்த்தில் போடு, அது பண்ணு, இதை பண்ணுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லலாம் நீ எவ்வளோ தான் காதை கடிச்சாலும் கொஞ்சம் கேட்பாங்களே தவிர, அதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட். ரைட். கோச்சாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, மினிமம் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அடிக்கலாம். இல்லை, யாரானு ஒருத்தர் வராரா பார்த்துறீங்களா? இல்லை இல்லை, ஃபோன் கூட பண்ண முடியாது. இல்லை, அவர் எப்படி ஃபோன் எடுக்க முடியாது? உள்ளே இருக்கிறவன் பார்த்துக்கிறான் எல்லாத்தையும். அதுக்கு பயந்துட்டே வெளில வர மாட்டேன்.